எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதிலே ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்ம சேனலில் ஆன்மீகம் சார்ந்த பல அரிய தகவல்களை பதிவேற்றம் செய்து கொண்டே வருகிறோம். உங்களினுடைய ஆதரவும் நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே வருது. அந்த வகையில் இந்த வீடியோவிலையும் உங்களுக்கு பயனினை அளிக்கக்கூடிய ஒரு ஆன்மீக தகவலோடு தான் நான் வந்திருக்கேன். தொடர்ச்சியாக நம்மளுடைய சேனலில் வரக்கூடிய தீபாவளி பண்டிகையை ஒட்டுன பதிவுகள் நிறைய போட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா இந்த தீபாவளி சிறப்பாக வருது. மற்ற ஆண்டுகளைப் போல இல்லாமல் இந்த ஆண்டு தீபாவளி ரொம்ப சிறப்பாக வருது. காரணம், வியாழக்கிழமையில் வருகிறது. ஏன்னா வியாழக்கிழமையில் தீபாவளி வர்றதை ரொம்ப விசேஷமாக பார்க்குது நம்ம சாஸ்திரம். ஏன்னா இந்த தீபாவளி நாளில் லக்ஷ்மி குபேர பூஜை செஞ்சால் குடும்பத்துக்கு அவ்வளோ நல்லது. பல தலைமுறை சாபம் நீங்கும், குடும்பத்தில் யோகம் கிடைக்கும். அந்த குபேர பூஜையை எப்போ செய்யணும்னா, ஒன்று வியாழக்கிழமை நாள் அன்னைக்கு செய்யலாம், இல்லைன்னா தீபாவளி நாள் அன்னைக்கு செய்யலாம். ஏன் வியாழக்கிழமை அன்னைக்கு செய்யணும்? வியாழக்கிழமை மாலை 5 to 8 அந்த நேரத்தை குபேர காலமாக நாம் சொல்கிறோம். அந்த டைமில் வியாழக்கிழமை செய்யலாம். அதை விட்டுட்டு தீபாவளிக்கு நீங்கள் எப்போனாலும் செய்யலாம். எப்போ வேணாலும் செய்யணும் அப்படிங்கும்போது காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யலாம், இல்லை மாலையில் ஒரு 6 மணிக்கு மேலே செய்யலாம், இல்லை நல்ல நேரம் பார்த்து செய்யலாம் தீபாவளி நாளில். பட் இந்த முறை 2024 அக்டோபர் மாதம் 31 வியாழக்கிழமை திருநாளில் நமக்கு தீபாவளியே வந்து விடுகிறது. ஸோ குபேர காலத்தை நாம் தனியாக போய் தேடி கண்டுபிடிக்க தேவையில்லை. இந்த முறை தீபாவளியே வியாழக்கிழமை வர்றதுனால கரெக்டாக மாலை 5 to 8 அந்த குபேர நேரத்தில் லக்ஷ்மி தேவிக்கு உரிய சில பரிகாரங்களை செய்யும்போது நமக்கு நன்மை கிடைக்கும். குபேர பூஜை செய்கிறதுக்குரிய வீடியோ நான் முன்னாடியே போட்டுட்டேன், ரொம்ப எளிமையாக. லக்ஷ்மி குபேர எந்திரம் அப்படின்ட்டு இருக்குது. அதை நாம் மாக்கோலத்தில் போட்டுட்டு நாம் வந்து ஓம் லக்ஷ்மி குபேராய நமங்கிற மந்திரத்தை சொல்லி வேண்டிக்கலாம். இல்லைங்க, என்னால் அவ்வளோ செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க, பூஜையாக நம்மளால் செய்ய முடியாதுங்கிறவங்க, அந்த குபேர காலத்தில் நெய் தீபம், உடனே நெய் அப்படின்னு சொன்னோடனே கடைக்கு போய் வாங்க நினைக்காதீங்க. சுத்தமான நெய்யாக வாங்கணும். ஒரு சுத்தமான நெய்யில் நீங்கள் தீபம் போட்டால் 100 நல்லெண்ணெய் தீபம் போட்ட பலனுக்கு சமம். ஒரு நெய் தீபம் 100 நல்லெண்ணெய் தீபத்துக்குரிய பலனை கொடுக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, சுத்தமான பசு நெய்யில் தீபம் போடுங்க. ஒரே ஒரு தீபம் போடுங்க. இந்த தீபாவளி திருநாளில் குபேர காலத்தில் நம்ம காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எப்படி போட தான் போகிறோம். ஈவினிங் 5 மணிக்கு மேலே காமாட்சி அம்மா விளக்காக இருந்தாலும் சரி, அகழ் விளக்காக இருந்தாலும் சரி, சுத்தமான நெய்யை ஊற்றிட்டு பஞ்சுத்திரி போட்டுட்டு 2 திரியை ஒன்றா திரித்து போடுங்க எப்பயுமே. ஏன்னா திரின்னு சொல்லும்போது ஒற்றை திரியில் எப்பொழுதும் தீபம் போட வேணாம்னு சொல்லுவோம். அது தவறாக தோஷமானால் அது கிடையாதுங்க. தோஷம் தவறுலாம் ஒன்றும் கிடையாது. கோயிலில் போடும்போது ஒற்றை திரி போடலாம். வீட்டில் போகும்போது 2 திரியை போடும்போது என்ன ஆகுன்னா, குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் ஏற்படும். அதுக்காக தான் 2 திரியை போடுறது குடும்ப வீட்டில் போடும்போது சிறப்பு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ 2 திரியை வந்து பசு நெய்யில் போட்டுட்டு நாம் தீபம் போட வேண்டும். இந்த குபேர நேரத்தில் இதை செய்யணும். அதான் மாலை 5 to 8 தீபாவளி திருநாள் என்று செய்ய வேண்டும். இப்போ நான் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மருதாணி தீபம். என்னங்க மருதாணி தீபம் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், லக்ஷ்மி தோன்றிய நாள் தீபாவளி திருநாள். என்னங்க நீங்கள் புதுசாக சொல்கிறீங்க, நரகாசூரன் வதைக்கப்பட்ட நாள் தாங்க தீபாவளி திருநாள் அப்படின்னு கேட்டால், அதுவும் ஒரு விஷயம். மற்றும் ஒரு விஷயம், மகாலட்சுமியின் பல்வேறு அவதாரங்கள் திருப்பார்கடலிலிருந்து தோன்றுறாங்க, மகாவிஷ்ணுவின் மார்பிலிருந்து தோன்றுறாங்க. இந்த மாதிரி நிறைய அவதாரங்கள் இருக்கு. அன்னையும் நிறைய அவதாரம் எடுத்திருக்கிறாள். அப்படி மகாலட்சுமியின் ஒரு அவதாரம் நிகழ்ந்தது அக்னியிலிருந்து. எரியக்கூடிய அக்னி ஜோதியிலிருந்து தேவி மகாலட்சுமி அப்படியே அவதரிச்சாங்களாம். அந்த திருநாளும் இந்த தீபாவளி திருநாள் தான். அந்த விதமாகத்தான் நாம் தீபாவளி திருநாளில் லக்ஷ்மி பூஜை செய்கிறோம்.
குபேரரையும் சேர்த்து கும்பிடுறோம், ஏன்னா லக்ஷ்மியினுடைய செல்வங்களின் பாதுகாவலர் குபேரர். சோ லக்ஷ்மி குபேர பூஜை செய்யறோம். தேவி நிறைய பொருள்ல குடியிருக்கிறாங்க, 108 பொருள்கள்ல தேவி குடியிருக்கிறாங்க மகாலட்சுமி. ஒன்றும் இல்லை, வீட்டில் துவரம்பருப்பு இருக்கு இல்லையா, சாதாரண துவரம்பருப்பு, பருப்பு சாம்பாருக்கு போகிற துவரம்பருப்பில் அன்னை வாசம் செய்கிறாங்க. அதனால தான் ஒரு நல்லகாரியம் தொடங்கும் போது, ஒரு வீட்டுக்கு பால் காய்ச்சறீங்க, ஒரு ஒரு புதுப்பெண் வீட்டுக்குள்ளே வராங்க அப்படின்னா முதல்ல துவரம்பருப்பு எடுத்துகிட்டு வருவாங்க. சுவாமியை வச்சு கும்பிடும்போது ஒரு ஆயுத பூஜை கும்பிட்றோம், விஜயதசமி கும்பிட்றோம், ஒரு குபேர பூஜை பண்ணுறோம், ஒரு வீட்டிலே ஒரு ஒரு நல்லகாரிய சடங்கு பண்ணுதுன்னா துவரம்பருப்பை ஒரு படியிலையோ கிளாஸ்லேயோ கொண்டு வந்து வைப்போம். எதுக்கு? துவரம்பருப்பு லக்ஷ்மி கடாட்சம் உடையது, துவரம்பருப்புல செல்வங்கள் அதிகமாக சேருவதற்குண்டான பலன்கள் உள்ளது, அதனால துவரம்பருப்பு பண்றோம் வைக்கிறோம். உப்பு அதே மாதிரி, வீட்டுல கல்லுப்பு என்னைக்கும் குறையக்கூடாதும்பாங்க. அந்த காலத்துல பெரியவங்க கல் உரல் அப்படின்னு ஒன்று வச்சிருப்பாங்க, பெருசா இருக்கும், நம்ம வீட்டில் கூட இருந்துச்சு. இப்ப யார் யூஸ் பண்றோம், இப்பெல்லாம் பீங்காஞ்சாடி யூஸ் பண்றோம். உப்பு வந்து நம்ம எப்பயுமே சின்னது யூஸ் பண்ண மாட்டோம், நல்லா பெரிய டப்பால யூஸ் பண்ணிக்கிறோம், பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாது. நல்லா ஒரு பெரிய பீங்காஞ்சாடியை வாங்கி கொட்டி வச்சுக்குவாங்க. அந்த காலத்தில் உரல், கல் உரல்வாங்க, உப்பு உரல்னு கூட அதுக்கு இன்னொரு பேர், நிறைய கொட்டி வச்சுக்குவாங்க. ஏன்னா உப்பு வீட்டில் குறையக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. உப்பு வீட்டில் குறைந்தால் பணம் குறையும், லக்ஷ்மி கடாட்சமும் குறையும். அது மாதிரி உப்பு, ஏன்னா சொல்கிறேன், தீபாவளி நாளில் இதெல்லாம் வீட்டில் குறைச்சலாருன்னா வாங்கி வச்சுக்கோங்க. வரக்கூடிய தீபாவளி திருநாளில் உங்கள் வீட்டில் துவரம்பருப்பு கம்மியாக இருந்தால் வாங்கி வச்சுக்கோங்க, உப்பு கம்மியாக இருந்தால் முன்னாடியே வாங்கி வச்சுக்கோங்க, வாங்கி நிறக்க ரொப்பி வைங்க. நன்மைங்க லக்ஷ்மி கடாட்சம் கண்டிப்பாக இதன் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும். அந்த வகையில் இந்த மருதாணி செடி எங்கெல்லாம் இருக்கிறதோ அந்த இடத்துல லக்ஷ்மி இருப்பாள். இதுக்கு முன்னாடி இந்த மலை நெல்லின்னு ஒரு நெல்லிக்கனி இருக்கும் இல்லையா, சின்ன நெல்லி நான் சொல்லலை, அந்த நெல்லி வேற, அது வந்து புளிக்கும். இது வந்து துவப்பு சுவை உடையது, நல்ல பெரிய நெல்லியாக இருக்கும். தண்ணி குடிச்சிங்கன்னா, சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிங்கன்னா தொண்டையில் இனிக்கும். மலை நெல்லின்னு பேர், இதுக்கு பேர் நம்ம ஒரு சிலாம் பெரிய நெல்லிக்காய்னு சொல்லுவோம். இதில் விஷ்ணு இருக்கிறாங்க. இந்த நெல்லிக்காய் எங்கெல்லாம் வளருதோ அங்கேயும் லக்ஷ்மி இருப்பாங்க. இந்த நெல்லிக்காய் எங்கெல்லாம் வளருதோ அங்கேயும் லக்ஷ்மி கண்டிப்பாக குடியிருப்பாங்க. அதனாலதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா, ஒரு வீட்டில் அட்லீஸ்ட் ஒரு மலை நெல்லிக்காய் செடி வளருங்க. விஷ்ணு கடாட்சம், அதாவது ஆக்சுவலாக விஷ்ணு கடாட்சமும் லக்ஷ்மி கடாட்சமும் சேர்ந்துருக்கும். ஒன்று, ரெண்டாவது மருதாணி செடி வளருங்க. மருதாணி செடி அந்த காலத்தெல்லாம் வீட்டுக்கு ஒன்று கண்டிப்பாக இருக்குங்க, கண்டிப்பாக இருக்கும். காரணம் என்னென்னா, மருதாணியில் லக்ஷ்மி இருக்கிறாங்க. மருதாணி இருக்கும் இடத்தில் நெகட்டிவ் வைப்ரேஷன் வரவே வராது, பாசிட்டிவ் வைப்ரேஷன் ரொம்ப இருக்கும். இந்த மருதாணி செடி என்று சொல்லக்கூடிய அந்த செடியிலிருந்து கிடைக்கக்கூடிய இலைகள், ஒரு ரெண்டு மூணு இலைகளை பறிச்சுட்டு இந்த குபேர காலத்தில் மாலை நீங்கள் அந்த நெய்தீபம் ஏற்றும்போது அந்த திரவியத்திலே இந்த ரெண்டு மூன்று மருதாணி இலைகளை நீங்கள் போட வேண்டும். இப்படி போட்டு நீங்கள் தீபத்தை ஏற்ற வேண்டும். இப்படி ஏற்றினீர்கள் என்று சொன்னால் என்ன நடக்கும் என்றால், பரிபூரண லக்ஷ்மி கடாட்சம் அந்த இடத்துல ஏற்படும். இதை யார் செஞ்சாலும் ஏற்படும். இன்னொன்று சொல்கிறேங்க, இதை பெண்கள் செய்வது சிறப்பு. தீப வழிபாடு, லக்ஷ்மி பூஜை, இது எல்லாமே பெண்கள் செய்கிறது நல்லது. ஸோ பெண்கள் என்ன பண்ணணும், தீபாவளி நாள் அன்னைக்கு இந்த குபேர நேரத்தில் அகல் விளக்கலையோ அல்லது காமாட்சிமா விளக்கலையோ பசுனையை ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் போட்டு அந்த திரவியத்தில் ஒரு நாலஞ்சு மருதாணி இலைகளை போட வேண்டும். போட்டு கும்பிடணும், லக்ஷ்மியை கும்பிடணும், குபேரரை கும்பிடணும். எங்களுக்கு இருக்கிற தரித்திரம் நீங்கணும், பணப்பிரச்சனை நீங்கணும், கடன் பிரச்சனை நீங்கணும் அப்படின்ட்டு அந்த இறைவனை வேண்டிக்கணும். இப்படி நீங்கள் வேண்டிக்கும் போது நிச்சயமாக சொல்கிறேங்க, கண்டிப்பாக சொல்கிறேங்க, உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். ஸோ மருதாணியில் ரொம்ப முக்கியம் இந்த தீபாவளி திருநாள். அதே மாதிரி மருதாணி விதைகள், குழந்தைகள் இருக்கிற வீட்டில் மருதாணி விதைகள் கண்டிப்பாக இருக்கணுங்க. மருதாணி விதைகள் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்ததுன்னா, வாரத்துக்கு ஒரு முறை குழந்தை இருக்கிற வீட்டில் மருதாணி விதை சாம்பிராணியோடு கலந்து தூபம் போட்டிங்கன்னா அந்த
குழந்தைய பிடிச்சிருக்கிற பீடை, தத்ரோ, கெட்ட விஷயம் எல்லாமே நீங்கிடுங்க. தொழில் செய்கிற இடத்துலையும் இந்த மர்தானி விதையை சாம்பிராணியில் கலந்து தூபம் போடும்போது தொழிலில் இருக்கிற, வியாபாரத்தில் இருக்கிற கண் திருஷ்டி பிரச்சனை எல்லாமே நீங்கிடுங்க. இதையும் நீங்கள் செய்யுங்க. ஸோ இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட விஷயத்தை கண்டிப்பாக நீங்கள் செய்து பயன் அடைய வேண்டும். முழு லக்ஷ்மி ராசத்தையும் பெற வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.